ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பூனைக்காளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய அந்த பூனைக்காளி விதையோட பயன்கள் வந்து ரொம்பவே அதிகம். நம் முன்னோர்கள் எத்தனையோ விதைகளோட நன்மைகளை பற்றி, நன்மை தீமைகளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் அந்த பூனைக்காளி விதைங்க. பூனைக்காளி விதையை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படியே வந்து நம்ம சாப்பிட முடியாது. இதை வந்து லைட்டாக வறுத்தீங்க அப்படின்னா, நெய்யில் போட்டு வறுத்துட்டு லைட்டாக வந்து சின்ன வரலை போட்டு தட்டுனீங்க அப்படின்னா, அந்த மேலுள்ள தோடு வந்து கலண்டு வந்துடும். உள்ள பருப்பு பருப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து காலையிலையும் நைட்லேயும் பாலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் போட்டு நல்லா குடிச்சு வந்தீங்கன்னா, இது வந்து அரை ஸ்பூன் தாங்க போடணும். அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூன் கூட போதுங்க. அதிகமாக வந்து இதை சேர்த்துக்க கூடாது. அதிகமான வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்தது. ஸோ அரை ஸ்பூன் அளவு வந்து போதுமானது. ஒரு டம்ளர் பாலுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து போதுமானது, கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால மேக நோய் வந்து குணமாகுங்க. அதாவது உங்கள் முகம் வந்து நல்லா பளபளப்பாக ஆகும். தோல் பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. அடுத்து பால்வினை நோயை வந்து போக்கக்கூடியது இந்த பூனைக்காளி விதைங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் பூனைக்காளி விதை பொடினே இருக்குது. நீங்கள் அதை கூட வாங்கி வந்து பயன்படுத்திக்கலாம். பூனைக்காளி விதையை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ப்ராப்பராக வந்து அந்த பொடி பண்ண தெரியுமான்னு தெரியலை. ஸோ அதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பூனைக்காளி விதை பொடினே இருக்குது. நீங்கள் அதை வாங்கி வந்து பயன்படுத்திக்கலாங்க. பூனைக்காளி விதை பொடி ரொம்பவும் வந்து மிகவும் வந்து நமக்கு நன்மை தரக்கூடியதுங்க. நரம்பு திருச்சி உள்ளவங்களுக்கு இந்த பூனைக்காளி விதை பொடி மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விதை இந்த பூனைக்காளி விதைங்க. விந்தனுக்குடைய எண்ணிக்கையை வந்து பெருக்கும். விந்தணுக்களை வந்து கெட்டிப்படுத்துவதற்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்குங்க. விரைப்புத்தன்மையை இருக்கவும் நான் தாம்பத்தியத்தில் முழுமையாக அனுபவிக்கவும் இந்த பூனைக்காளி விதைப்பொடியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. விரைப்புத்தன்மை வந்து சரியாக இல்லாமல் கொஞ்சம் துவண்டு போய் இருக்குதுன்னா இந்த பூனைக்காளி விதைப்பொடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு அரை ஸ்பூன் அளவு வந்து இந்த பூனைக்காளி விதைப்பொடியை வந்து பயன்படுத்திக்கலாம். காலையிலையும் நைட்லேயும் வந்து இதை பாலில், இல்லை பால் ஒரு சிலருக்கு வந்து பால் பிடிக்காது இல்லையா, அவங்க வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கலந்து குடிச்சிக்கலாங்க. இதை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது கூட வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து அந்த கவுண்டிங் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அது வந்து தரம் வாய்ந்ததாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலோ பக்க விளைவுகளோ இல்லாததுங்க. ஸோ தைரியமாக வந்து இதை பயன்படுத்தலாம். இதை வந்து தேனில் கலந்தும் சாப்பிடலாங்க. நாள்பட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், அப்புறம் வந்து நடுக்குவாதம், அதாவது எப்போவுமே வந்து கைகள் நடுங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது, அவங்களுமே வந்து இந்த பூனைக்காளி விதைப்பொடியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து மனசையும் வந்து ஒரு மாதிரி நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் மனசும் வந்து ஒரு ஆறுதலாக அமைதிப்படுத்தக்கூடியது இந்த பூனைக்காளி விதைப்பொடிங்க. இது வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ ஆண்கள் வந்து இதை தாராளமாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.